சக்தி பந்தனங்கள் தந்தோம் சக்தி வாழ்வளிக்கும் அருள் சக்தி அம்மா உந்தன் பாதம் பற்றி அம்மா உந்தன் பாதம் பற்றி விமோச்சனம் பெற்றோம் பராசக்தி விமோச்சனம் பெற்றோம் பராசக்தி பந்தனங்கள் தந்தோம் சக்தி வாழ்வளிக்கும் அருள் சக்தி வந்தனங்கள் தந்தோம் சக்தி வாழ்வளிக்கும் அருள் சக்தி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கா உளியநல்லூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். குறைந்தது ஒரு 3 வருடங்களாக எங்கள் அம்மா அங்கே வந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலமாக நானும் வந்து சரி இன்றைக்கி வரலான்னு வந்திருந்தோம். வந்து பார்த்ததில் வந்து நல்ல ஒரு பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் மற்றும்
பூ அலங்காரம் நல்ல ஒரு அற்புதமான காட்சி அம்மாவனுடைய தரிசனத்தால் நாங்கள் காண முடிந்தது. இது 2 மணி நேரமாக நல்ல ஒரு தரிசனம். அம்மாவின் அருளாசை நல்ல ஒரு பூர்வீக அருளாக கிடைத்தது. அம்மாவின் எங்கள் அம்மா அங்கே வந்து சேவை செஞ்ச பிறகு எங்கள் குடும்பம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவித்து பொறுமையான ஒரு கடைப்பிடிக்கும் வீடாக இருக்கிறது. நமக்கே நல்ல ஒரு சிலிர்க்கும் மடியான ஒரு நல்ல ஒரு இது அற்புதமான இன்னைக்கு அபிஷேகத்தை நல்ல தரிசனமாக காண முடிந்தது. எங்கள் குடும்பமும் நல்ல ஒரு சேமத்தை அடைந்து கொண்டு இருக்கிறது. அம்மாவை பார்க்க ஒரு இவ்வளோ காலத்தில் நான் இந்த மாதிரி ஒரு இதுவை பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் பொறுமையான முறையில் நல்ல முறையில் அம்மாவை நல்ல ஒரு அவசர தரிசனத்தை காண முடிந்தது. நல்ல ஒரு அற்புதமான காட்சி நாங்கள் காண முடிந்தது இன்றைய தினம். ஓம் நமோ நாராயணி. என்னோடய பேர் சுஜாதா. என்னோடய கணவர் பேர் தண்டபாணி. நாங்கள் ஆற்காட்டிலேருந்து வரோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். இது இந்த கோயில் இனாக்ரேஷன் அப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அம்மாவோட கூட இருந்து அவர்களோட ஆசிர்வாதத்தில் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம். 20 வருஷத்துக்கு நடுவில் வந்து போனோம். ஆனால் இந்த அபிஷேகத்தை மறுபடி 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் எனக்கு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்ற பிராப்தம் இருக்குதோ என்னவோ. இவருக்கு மெடிக்கலுக்காக நாங்கள் வந்தோம். ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்த ஸ்டேஜில் இன்றைக்கி வந்து அவர்களுடைய ஆசிர்வாதம் நேரடியாக எங்களுக்கு கிடைச்சது வந்து மிகவும் சந்தோஷம்.